ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 800 மூவியோட ட்ரெய்லரை இன்றைக்கி 3 மணிக்கு இந்த டீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 800 மூவி, இது ஸ்ரீலங்கன் லெஜெண்டான முத்தியா முரளிதரனோட பயோகிராஃபிக்கல் ஃபிலிம். ட்ரெய்லர் நாசர் சார் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெய்லரில் அவங்க காட்டுற ஃபஸ்ட்டு விஷயம், யாழ்ப்பாணத்தில் ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி அங்கேருந்த தமிழர்கள் வெளியேற்றப்படுற மாதிரியும் காட்டுறாங்க. அங்கேருந்து வெளியேற்றப்படுற தமிழர்களில் முத்தியா முரளிதரனும் ஒருத்தர். முத்தியா முரளிதரனோட சின்ன வயசு கேரக்டர் நம்ம ரித்தேஷ் தான் பண்ணியிருக்காரு. யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழர்கள் வெளியேற்றப்படுறாங்க. இப்போது நாசர் வாய்ஸ்லேருந்து வர டைலாக்கு, குடியுரிமையே இல்லாத ஒருத்தனுக்கு குடிமகன்ற உரிமை கிடைக்க ரொம்ப போராடணும்னு சொல்கிறாங்க. அடுத்த ட்ரெய்லர் கட்டில் அங்கங்கே பாம்லாம் வெடித்து போர்க்களம் மாதிரி அந்த சீனை காட்டுறாங்க. அப்படியே இன்றைக்கி எல்லோரும் உயர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு காட்டம் வளர்ந்துருக்கான்னு முத்தியா முரளிதரனை காட்டும் போது ஸ்ரீலங்கன் கேப்டன் முத்தியா முரளிதரனுக்கு கேப் கொடுக்குறாரு. முத்தியா முரளிதரன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டபுட் பண்ணுறாரு. 2 விக்கெட் ஸ்விங் பவுலிங்கில் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் பவுலர் இவன் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த ஸ்ரீலங்கன் வெற்றியை காமிக்கிறாங்க. வெற்றி கொஞ்சம் கொஞ்சம் வர வர அவங்க இது வெறும் ஆரம்பம்தான்னு சொல்கிறாங்க. அடுத்த ட்ரெய்லரில் என்ன காட்டுறாங்கன்னா, முத்தியா முரளிதரன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பந்து போடுற மாதிரியும் அம்பேர் அதை நோபால்னு சொல்கிற மாதிரியும் காட்டுறாங்க. கேப்டன் இது என்ன நோபால்னு வந்து கேட்கும்போது அம்பேர் அவருது முழங்கை நேராக இல்லை, அதனால் அவர் போடுறது நோபால் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கேப்டன் உடனே இருந்துக்கிட்டு முரளிதரன்ட்ட, நீ இந்த மேட்ச்சில் பந்து போட வேணாம், நீ பந்து போட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்த கமெண்ட்ரி முத்தியா முரளிதரன் கெரியர் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தியா முரளிதரன் தன்னோட அப்பா கிட்ட ஃபோன் பேசும்போது, நான் நல்லா தான்ப்பா பந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட கஷ்டத்தை அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் மேட்ச் முடித்து பெவிலியன் திரும்பும்போது ஸ்ரீலங்கன் மக்கள் அவர் மேலே கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன் தோக்குறத பார்த்துட்டு முத்தியா முரளிதரன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு பத்திரிகையாளர் முத்தியா முரளிதரன்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும், அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லை பேச வராதா அப்படின்னு சொல்லி முத்தியா முரளிதரனை கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் வந்துட்டுருக்க வண்டியை வந்து இராணுவ அதிகாரி சுடுற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து கேப்டன் பிரபாகரன் கிட்ட கொண்டு போய் முறையிடுறாங்க. ஈழத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கிட்ட முறையிடுறாங்க. ட்ரெய்லரோட கடைசியில் ஒரு செம டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன டைலாக்னா, தமிழனாக இருந்தால் இங்கே கிரிக்கெட் விளாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு முரளிதரன் இருந்துட்டு, இல்லை அப்போ நீ ஈழத்தமிழனான்னு அவர் கேட்குறாரு, இல்லை ஐஎம்ஏ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை உடனே போய் பாருங்கள். ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கு கூட இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரெய்லர் டைம் இருந்தால் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.